இயேசுவுக்கு இந்த உலகத்திலே வந்து பிறக்க கடவுள் மனித அவதாரம் எடுக்க கடவுள் மனித உருவாக தோன்ற மீட்பராக இரட்சகராக வந்து இந்த முழு உலகத்தை மீட்க வந்த ஆண்டவருக்கு இடம் கொடுத்தது மாத்திரமல்ல அவருடைய சரீரத்திலே இடம் கொடுத்தது மாத்திரம் அல்ல தன்னுடைய உடலை ஒரு ஆலயமாக மாற்றி ஆண்டுடைய பிரசன்னம் அவருடைய வார்த்தை தங்க இடம் கொடுத்தது மட்டுமல்ல வாக்குறுதியின் ஆண்டவர் உடன்படிக்கையின் ஆண்டவருக்கு உடன்படிக்கையின் பேழையாக மாறினது மாத்திரம் not only ஒன்லி ஹி கேவ் அ in இன் பிசிக்கலி பட் ஆல்சோ connected with வித் ஜீசஸ் இன் ஸ்பிரிச்சுவலி ஆண்டவர் இயேசு அவர் உள்ளத்திலே இணைந்திருக்கிறார் தான் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது மரியாளுடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது பதித்து வைத்தார் வார்த்தை வந்த பொழுது இறை சித்தத்துக்கு இறை வார்த்தைக்கு அர்ப்பணித்தவள் மட்டுமல்ல இறை வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிறார் அந்த வார்த்தையை உள்ளத்தில் வச்சு அதை இருப்பாட்டிங் அந்த அந்த விருப்பத்தை இறை செய்தியை கேள்வி கேட்காம அதை ஏற்றுக்கொண்டா உள்ளத்தில் இடம் கொடுத்தா அதை உள்ளத்தில் வைத்து தியானிக்க தொடங்கிறார் உள்ளத்திலே வைத்து தியானிக்கிறார் தங்க இடம் கொடுத்து பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உள்ளத்திலே வைத்து இடம் கொடுத்து அவள் தியானிக்கின்றார் இறை வார்த்தையோடு அந்த அளவுக்கு அவள் அக்கியமாகிறார் அந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தையோடு நெருக்கமாகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசுவை தேடி சில பேர் வந்து அவர் அருகிலே வந்து சொல்றாங்க லுக்கா நச்செய்தி பதினோராம் அதிகாரம் இருபத்தேழு இருபத்தி எட்டு இறைவாத்தி நாம் பார்க்கிறோம் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம்முடைய தாய் பேறு பெற்றவர் உமை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேர் பெற்றவர் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகமாக பேர் பெற்றவர் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் சில நேரத்தில் இந்த வார்த்தையை வெறுமனே மேலோட்டமாக வாசித்தாள் அண்டவர் என்ன தன் தாயை இகழ்ச்சியாக பேசுகிறாரோ உமை பாலூட்டி வளர்த்த தாய் என்று சொல்லுகிற நேரம் அவர் இறைவாத்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர் தான் பேரு பெற்றோர் என்று சொல்றாரே ஆனா அவ அணை மரியாலை தாழ்த்தல்ல இயேசுவினுடைய பதில் வழியாக அணை மரியாலை இன்னும் சற்று உயர்த்திறார் என் தாய் பேறு பெற்றது என்னை கரு தாங்கி வளர்த்ததுக்கு மாத்திரமல்ல என் தாய் மரியால் பேறு பெற்றது இறைவனுடைய சித்தம் இறைவனுடைய வார்த்தை தன்னை தேடி வந்த பொழுது சூழ்நிலையை காணாமல் தன்னை நம்பி வந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார் அந்த வார்த்தைக்கு இசைவு கொடுத்தார் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தார் அதனால அவ பேறு பெற்றவர்